இது இது வந்து இந்த மணிக்குறவனாருக்கு வந்து ஒரு வணக்க நிகழ்வு செலுத்தி இரணியனுக்கு அப்படியே எல்லாரும் நீங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நாங்க அமைச்சராகி அதெல்லாம் எங்க கனவு கிடையாது. இது எங்கள் பிறவி கடமை செய்யறோம். இது எதுக்கு இதை கூடி பேசிருக்கிறோம்? இவ்வளவு பேர் வந்து எதுக்கு பேசுறோம்? எதுக்கு பேசுறோம்? எதுக்கு பேசுறோம்? எங்கள் முன்னோர் என் தம்பி பெரும்புடுங்க, எங்க தாத்தா பாட்டனார் பெரும்புடுங்க முத்தரையரே பேசுறாரு. எதுக்கு அதெல்லாம் பேசணும்? எதுக்கு பேசணும்? நாங்கள் வரலாறு பேசுவது, பழம்பெருமை பேசுவது பீச்சி கொள்ள அல்ல, எங்களை நாங்கள் ஒரு முறை தேர்ச்சி கொள்ள என்பதை அறிவித்திருந்த தமிழ் பெருமக்கள் என் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளும். வரலாறு என்பது எங்களுக்கு படிப்பினை, படம் பெருமை அல்ல, படிப்பினை. வரலாற்றில் எங்கே நாங்கள் வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் என்பதை பட்டறிந்து உணராது நிகழ்காலத்தில் நான் நடக்க முடியாது. கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலமே இல்லை. இதான் கோட்பாடு, இதை புரிஞ்சுக்கணும். கவி பேரரசு வைரமுத்து சொல்ற மாதிரி, ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பதே எதிர்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். இது கடந்த காலம். மணிக்குறவனார் என் வரலாறு, என் கடந்த காலம், என் வழிச்சுவடு. வரலாறு தான் உலகெங்கிலும் பல்வேறு தேசியனங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் எம்முடைய தம்முடைய தலைவர், இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியர், வரலாறு என் வழிகாட்டி என்கிறார். வரலாறு தான் வழிநடத்து. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றார் பாருங்க, வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது. வரலாற்றை மறந்துவிட்ட ஒரு இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிமி. அப்ப நான் வரல, எனக்காக போராடியவனை, எனக்காக ஈகம் செய்த உயிரீகம் செய்தவனை நான் மறந்து கடந்து போனான், நான் இனம் அல்ல, இறந்து போன ஒரு பிணம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளும். மூத்தோரை போற்றுவது என்பது நமக்குள்ள இருக்கிற இந்த உணர்வு சூடை, இந்த உணர்வை ஒரு சடங்காக செய்யாமல் நம் உணர்வை இரு மடங்காக்கி பெருக்கிக் கொள்வதற்காக இது போன்ற நிகழ்வுகள் அவசியப்படுகிறது. அவர் இல்ல, ஆனா அவருக்காக இத்தனை பேர் நம்ம கூடியிருக்கோம் பாருங்க. இதுதான் அவர் செய்த ஈகத்தின் வெற்றி. அதுதான், சும்மா கூட கூட மாட்டான். ஆ வா, தாத்தாவுக்கு வணக்கம் செலுத்தும்னா வருவான் உணர்வு எழுச்சியோட. அப்ப தேவைப்படுது. அதே குடும்ப சட்டம், கல்யாணம் ஆச்சா பொண்ணு பிள்ளைங்க வந்து கையெழுத்து போடணும், கற்பிணி பெண்ணா கையெழுத்து போடணும், காலையில மாலையில கையெழுத்து போடணும், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுல பாருங்க, இந்த வேதனை, இந்த தின கைரேகை வைக்கிற இந்த கொடு சட்டத்தை பார்த்துட்டு தெய்வ திருமகனார் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்றாங்க, இப்படி தினம் காலை மாலையும் போய் காவல் நிலையத்துல போய் இந்த கைரேகை வைக்கிறதுக்கு பதிலா உங்க கட்ட விரலை வெட்டி எரியலாம். ஒரே வார்த்தை தான், பலாயிரம் பேர் வெட்டி எரிஞ்சிட்டான். அப்படியெல்லாம் போராடி அந்த குற்ற பரம்பரை சட்டத்திலிருந்து மீண்டிருக்கு. ஆனால் இன்னும் அதே அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் ஆதி தாய்க்குடிகள் குறவர் குடிக்கு இருக்கு, இனி இருக்காது. தம்பி கலைஞர் சொன்ன மாதிரி சேலத்துக்கு ஆள் அனுப்பி அங்க போய் ஏ பாரா என்ன பாரா, நம்ம அகில உலக முறை கட்சி வச்சிருக்கமே. அமெரிக்கால பிரச்சனை நாள் கேட்க ஆள் இருக்கு, ஆஸ்திரேலியால பிரச்சனை ஆள் இருக்கு, என்னன்னு பார்ப்பா, என்னன்னு பார்ப்பா, இங்க போப்பா. நான் அம்மையார் சோனியா காந்தி கூட கேட்டேன், இத்தாலியில நாம் தமிழர் கட்சி இருக்கு, அங்க காங்கிரஸ் கட்சி இருக்கான்னு கூட கேட்டேன் நான், என் கட்சி இருக்கு இத்தாலியில் இருக்கு. அதனால முதல்ல பயத்தை விடுங்க, நம்மளை ஒடுக்குறாங்க மிரட்டுறாங்கன்னு அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு ஒரு தம்பி தளபதி இருக்கான், என் தம்பி இருக்கான் இரணிய, அவன்கிட்ட சொல்லுங்க, அவனால முடியலதா, அவன் நேரடியா எனக்கு வரலன்னா கலைஞன் என் தம்பி கடிப்பான், கலைஞன் என் தம்பி எனக்கு கடிப்பாரு, அண்ணன் இது என்ன பண்ணா வழி ஏதோ பண்ணுவா, முன்னாடி மாதிரி இல்லையே, முன்னாடி மாதிரி இல்லை. மக்கள் நம்மளை தேடுகிறார்கள், கவனிக்கிறார்கள், கவனிக்கிறார்கள். ஒரு பின்புலம் இல்லை, ஒரு பின்புலம் இல்லை. எங்க அப்பா அமைச்சரோ, எங்க அப்பா முதலமைச்சரோ, எங்க அப்பா கட்சி ஒன்றும் கிடையாது. 10 பைசா இல்லை. ஒரு ஊடகம் நம்மளை காட்டாது, டிவி பேசாது, எதுவும் பேசாது. டிவி நம்மகிட்ட இல்லை, ஆனா டிவில எல்லாம் நம்ம தான் செய்தி, சேனல் நம்மளை தான் போடும். அந்த கூட்டத்தில் ஏதாவது பேசி விடுறாரா, அதை பிடிச்சுக்கிட்டு ஏதாவது பேசலாமா, அதை தம்பி வையவன் சொல்றாரு. நம்ம எச்சியில் இருந்தா கட்சி நடத்துறது, அவங்க
ஏதாவது பேசி விட்டுறாரா, ஏதாவது சொல்லிடுவாரா, ஏதாவது திட்டிடுவாரா, அதை பிடிச்சுக்கிற முடியாதா? அப்படி இல்லை. கருணாநிதி எல்லாம் ஐயாவா கட்சி தொடங்கியிருந்தாருன்னா ஒரு வார்டு கவுன்சிலரோட வந்திருக்க முடியாது. அது 100 பேர் அறிஞர்கள், அறிஞர் பெருந்தகை அண்ணாதுரை அவர்கள், அவரோட அவருக்கு இணையான மேதைகள் பல பேர் சேர்ந்து, 100 பேர் சேர்ந்து விரும்பாடுபட்டு உருவாக்கி கொண்டு வந்த கட்சி. கட்சி கொடி சின்னம் ஆட்சி அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப இவருக்கு கொடுத்து போயிருக்காங்கல்ல, இவர் கூடவே இன்னொரு பேர் வளர்த்து கொண்டு வர்றாரு, கங்காருக்குட்டி மாதிரி வயிற்றுக்குள்ளேயே வச்சு. நாங்க அப்படி கிடையாது, புலிக்குட்டி. எங்க அப்பா யாருன்னு தெரியாது, எங்க ஆத்தா யாருன்னு தெரியாது, எங்க இருக்கு எதுன்னு தெரியாது, ஒண்ணு கிடையாது. வீடு இடிஞ்சு வச்சா எடுத்துக்கிட்ட காசு கிடையாது. ஆனாலும் சண்டை, ரோட்ல வாடா பாத்துக்குறோம்டா, எவன் வரான்னு பாப்போம்டா, என்ன இருக்கு, மான இருக்கு, உடம்புல ரத்தம் இருக்கு, சூடா இருக்கு, பியூர் ரேஸ், தூய ரத்தம். எத்தனையோ பேர் படம் எடுத்து வந்தான், எவ்வளவு பேர் வந்தான், மராட்டிய வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான், விஜயநகர பேரரசன், எல்லாரும் வந்தான். பல ஆண்டுகளா அந்த அத்தனைக்கு மீறி எழுந்து நாங்கள் தமிழர்கள் எந்திரிச்சு எவன் வந்தாலும், எவ்வளவு பண்பாட்டு சிதைவு, எவ்வளவு மொழி சிதைவு, எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் தமிழ் குடிகள் நிற்கிறான், நாங்கள் தமிழர்கள் என்று நிற்கிறான். இந்தியாவில் இருக்கிற மொழி இனங்களிலேயே கலப்பினம் இல்லாத ஒரு இனம் இருக்கின்றால் தமிழர்கள் மட்டும்தான். எல்லாம் மொழி திரிவில் பிரிந்தது. கர்நாடகா கன்னடம் 1100 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்தான், தமிழ்தான் சமஸ்கிருத்த தின்னு உமிழ்து அப்படி. கன்னடம் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளங்கிற மொழியே கிடையாது, 15 நூற்றாண்டுல மலையாளம் கிடையாது, தமிழோடு சமஸ்கிருதம். சோறு அது சொல்ல கூச்சப்பட்டு சாதம் மலையாளி ஆயிட்டான். நடந்தது வணக்கம், அதை விட்டு நமஸ்காரம், கதை முடிஞ்சு. இதுதான் கதை, கதை தான், இவ்வளவுதான். 1500 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு சாத்தில நீங்க போஞ்சிஸ்திரா மீறு ஒரே ஒளி ஒளியலவளை பேச்சு போயிட்டான். அதுல எல்லாம் கலப்பு. இவன் இந்த ஓரத்துல கொஞ்சம் கிடந்துகிட்டு கத்திட்டு இருக்காம பாருங்க, என்ன இவ்வளவு திமுறா பேசுறாங்க, இவ்வளவு கோமா பேசுறாங்க, இருக்கும்லப்பா பரம்பரை அப்படி. அதுல இந்த சில பேரு நாங்கெல்லாம் திமுக பரம்பரை, பெரிய ராஜராஜ சோழன் பேரன், ஹே இங்க வாடா, என்னடா உன் பரம்பரை, திருட்டுத்தனமா ட்ரெயினர் வந்ததுனடா, அது என்ன பரம்பரை பெருமை இருக்கு. ஒருத்தர்லாம், தம்பி நீ என்ன வேணாலும் பேசு சீமா, நான் திமுக அடிமை. சிரிச்சேன், ஏன் சிரிக்கிறாங்க, அடிமையா இருக்கிறதே பெருமையா சொன்ன ஒரு தமிழனை இப்பதான்டா பாக்குறேன், ஒரு காமெடி. ஆமா, அப்படியே கடலூர்ல நிக்கும் போது நான் தேர்தல ஓட்டு கட்டு வரும்போது என் தம்பி எல்லாம் கூட வந்துருக்காங்க, அதெல்லாம் நான் சாகிற வர ரெட்டலைதான், பின்னாடி வந்தவன் சும்மா இருக்காம நீங்க எப்ப தாத்தா சாவீங்கன்னுட்டாங்க. சும்மா வாட வாய வச்சுக்கிட்டு வாடா. இப்படி ஒரு கூட்டம், இந்த கூட்டத்துக்குள்ள நாங்க கிளம்பி வரோம் பாருங்க. சாதி பேசுறதில்ல, மதம் பேசுறதில்ல, மொழி இனம் என்று பேசி உசுப்புறது சாதாரண தம்பி. 10 வருஷம் கத்திருக்கேன் இதை, இந்த நாட்டுக்குள்ள கத்துறதுக்கு இந்த சுடுதாட்டுல இருந்து கத்திருந்தேன்னா பாதி பிணத்தை எழுப்பியிருப்பேன். அவன் ஏன் உண்மையிலேயே இந்த இனத்தை எழுப்புவதற்கு பிணத்தை எழுப்புவது எளிது. அது என்ன நினைக்க, தூங்க விட, ரொம்ப நேரமா ஒருத்தன் கத்தி கிடக்குறான், அப்பா என்னன்னு எப்ப வாங்கப்பான்னு எந்திரிச்சு வந்திருப்பான்.